Hi friends, welcome to Senganthal Tnpsc Academy. Aptitude la oru mukkiyamaana topic mensuration seringla mensuration illada question paper illen solla irukadhu seringla andalukku romba oru important ana topic mensuration ana mensuration paatha varaikkum ellarume konjam bayapiduvaanga oru 60 to 70% peoples vandu mensuration appadinaale konjam vandu thayanguvaanga daiva senji appadi nenikave nenikadhinga ena irukkile romba easyana vishayam idhu dhaan direct ah eduth formula la apply panninga answer vandrum கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு பேராமீட்டர் மட்டும்தான் மிஸ் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் விஷயம் சரிங்களா. ஸோ மென்சுரேஷனில் இந்த ஃபார்முலா மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும், அந்த ஃபார்முலாவை படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிடும் ஓகேங்களா. ஃபார்முலாவை எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா, ஒன்ஸ் வந்து படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா சரிங்களா, ஒன்ஸ் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லியும் வந்து சரிங்களா, டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு ரெகுலராக ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும் சரிங்களா. ஒன்ஸ் வந்து தெளிவாக ஃபார்முலாவை படிச்சுட்டு ரெகுலராக வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா வந்து உங்கள் மைண்டில் வந்துடும். ஃபார்முலா தெரிஞ்சால் மென்சுரேஷன் ரொம்ப ஈஸி, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களால் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும் சரிங்களா. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் நினைக்கிற மாதிரி மென்சுரேஷன் ரொம்ப டஃப்பான டாப்பிக்கே கிடையாது சரிங்களா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சு வச்சிடணும் சரிங்களா. ரைட், இது எங்கே சார் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 6th டென்த்து வரைக்கும் எல்லா இடத்துலையும் அங்கங்கே வச்சு வச்சு வச்சுருப்பாங்க சரிங்களா. அளவியல், மென்சுரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வச்சுருப்பாங்க. 2D 3D எல்லாமே நம்ம கலந்து பார்க்கணும் சரிங்களா. அதுக்கு முன்னாடி இந்த நியூமெரிக்கல் வேல்யூஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஏன்னா இதெல்லாம் கன்வர்ஷனில் யூஸ் ஆகும் சரிங்களா. அவன் கொஸ்டினில் வந்து கன்வர்ஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி சில இடத்துல வச்சுருப்பாங்க, அதுக்காக இந்த வேல்யூஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதை தாண்டி ஒரு சில டேட்டாஸ் டேரெக்டாகவே கேட்கலாம் சரிங்களா. இதெல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேவா. ரைட், கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க சரிங்களா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா. ரைட், பாருங்க இந்த விஷயங்கள் எல்லாமே பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் நமக்கு டிஃபால்ட்டாக தெரிஞ்ச விஷயம் தான், பட் அதனால் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் வந்து அடிக்கடி தேவைப்படும் ஓகேவா. ரைட், 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர் இல்லையா, 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர் எல்லாருக்கும் தெரியும். 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். மோஸ்ட்லி இந்த மீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வர்ஷன் அதிகமான இடத்துல யூஸ் பண்ணுவோம் மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் சரிங்களா. அடுத்தது 1 மீட்டர் ஈக்குவல் டு 1000 mm. இப்போ நம்ம வந்து ஒரு சில வேல்யூஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபார்முலாவில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பேராமீட்டரும் ஒரே யூனிட்ல இருக்கும் சரிங்களா. ஒன்றா மில்லிமீட்டர் அப்படின்னா மில்லிமீட்டர் எல்லாமே இருக்கணும், சென்டிமீட்டர்னா எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கணும், மீட்டர்னா எல்லாமே மீட்டரா இருக்கணும், அப்பதான் ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டா வரும் சரிங்களா. அதனால வந்து இந்த கன்வர்ஷன் தேவைப்படும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட் வந்து நமக்கு வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க, இதுவே வந்து லென்த் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்றுக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும் சரிங்களா. ரைட், அது பாருங்கள், ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 மில்லிமீட்டர் இல்லையா. ரைட், ஒரு கேஜி அப்படிங்கிறது 1000 கிராம்ஸ், 1 கிராம் அப்படிங்கிறது 1000 மில்லி கிராம்ஸ், 1 கிலோலிட்டர் அப்படிங்கிறது 1000 லிட்டர், 1 லிட்டர் அப்படிங்கிறது 1000 மில்லி லிட்டர் கரெக்டுங்களா. ரைட், இதை தாண்டி இந்த விஷயங்கள் எல்லாமே 3D நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், கன்வர்ஷனில் ரொம்ப யூஸ் ஆகும். 1 சென்டிமீட்டர் க்யூப், 1 சென்டிமீட்டர் க்யூப் லென்த்து பிரெத்து ஹைட் எல்லாமே 1 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா அங்கே நீங்கள் என்ன பண்ண முடியும், 1 ml ஆஃப் வாட்டர் ஃபில் பண்ண முடியும். அங்கே ஃபில் பண்ணக்கூடிய குவான்டிட்டி என்னவாக இருக்கும், 1 ml சரிங்களா. இதுவே 1000 சென்டிமீட்டர் க்யூப் சார் அப்படின்னா, 1000 சென்டிமீட்டர் சரிங்களா, 1000 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னா அங்கே என்ன பண்ண முடியும், 1000 மில்லி லிட்டர், 1000 மில்லி லிட்டர் தட் இஸ் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் உங்களால் என்ன பண்ண முடியும், அங்கே வந்து ஸ்டோர் பண்ண முடியும் சரிங்களா. ரைட், இதுவே 1 மீட்டர் க்யூப் சார், 1 மீட்டர் க்யூப் அப்படின்னா லென்த்து பிரெத்து ஹைட்டு எல்லாமே 1 மீட்டர் சரிங்களா. அந்த இடத்துல உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, 1000 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும் சரிங்களா. ரைட், இங்கே பாருங்கள், அதை தாண்டி ஒரு இன்ச்சில் கால்குலேஷன் ரொம்ப ரேர் தான், பட் ஒரு சில டைம் இன்ச்சஸ்லையும் கொடுக்குறாங்க சரிங்களா. அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 1 இன்ச் அப்படிங்கிறது எவ்வளோங்க, 2.54 சென்டிமீட்டர். 1 இன்ச் அப்படிங்கிறது 2.54 சென்டிமீட்டர். 1 டன் அப்படிங்கிறது 1000 kg, 1 டன் அப்படிங்கிறது 1000 kg, 1 மீட்டர் அப்படிங்கிறது 3.281 ஃபீட், 1 மீட்டர் அப்படிங்கிறது 3.281 அடி சரிங்களா. 1 குவிண்டால் அப்படிங்கிறது 100 kg, 1 குவிண்டால் அப்படிங்கிறது 100 கிலோ சரிங்களா. ரைட், இதுவே 1 மீட்டர் அப்படிங்கிறது 39.37 இன்ச்சஸ். 1 இன்ச் அப்படின்னா 2.54 சென்டிமீட்டர்னு சொன்னோம், அதே மாதிரி 1 மீட்டரில் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39.37 இன்ச்சஸ் சரிங்களா. ரைட், இதுவே 1 டன் அப்படின்னா 10 குவிண்டால், 1 டன் அப்படின்னா 10 குவிண்டால். ஆல்ரெடி நம்ம சொன்னோம், 1 டன் அப்படிங்கிறது 1000 kgன்னு சொன்னோம் இல்லையா, 1 குவிண்டால் அப்படிங்கிறது 100 kgன்னு சொன்னோம். அப்போ 1000ல் எவ்வளோ 100 kg இருக்கும், 10 times of 100 kgs இருக்குமா, அப்போது 1 டன் அப்படிங்கிறது 10 குவிண்டால் அப்படின்னு சொல்லாங்களா. ரைட், அதே மாதிரி 1 அடி, 1 ஃபீட் ஈக்குவல் டு 0.305 மீட்டர், 0.305 மீட்டர். இதுவே நான் சென்டிமீட்டரில் சொல்லணும் சார் அப்படின்னா 30.48 சென்டிமீட்டர், 30.48
0.48 cm. ஒரு அடி அப்படிங்கிறது 30.48 cm. 30 cm ஸ்கேல் இருக்கிறீங்களா, அதை விட கொஞ்சம் அதிகம். ஓகேவா, ரைட். அடுத்தது 1 சவரன், இது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இல்லையா. 1 சவரன் அப்படிங்கிறது 8 grams. அடுத்தது 1 mile அப்படிங்கிறது 1.609 km. 1.609 km சரிங்களா. 1 TMC 1000 million cube சரிங்களா, 1000 million cube. இது வந்து அடிக்கடி கேட்குற விஷயம். ஆல்ரெடி நான் நிறைய க்வெஸ்சன் பேப்பர்ஸில் இது பார்த்துருக்கேன். இதோட வேல்யூ பாருங்கள், 28 31 68 46 592 liters. 1 TMC அப்படிங்கிறது இந்த வேல்யூ சரிங்களா. இந்த வேல்யூவை அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, டேரெக்டாக எப்படி கொடுப்பாங்க இல்லைன்னா இந்த சயின்டிஃபிக் டேர்மில் எழுதுவோம் இல்லைங்களா, 4 ஸ்தானம் தள்ளி வச்சு பின்னாடி வந்து 10 power அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எழுதுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வேல்யூஸ் வந்து கொடுப்பாங்க. 1 TMC அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன் சரிங்களா, ரைட். அதே மாதிரி நம்ம புது புக்கில் வந்து ஹாரோலஜி அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது கடிகாரத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு சரிங்களா. காலத்தை மெஷர் பண்ணக்கூடிய கடிகாரம், அதாவது டைமை மெஷர் பண்ணக்கூடிய டிவைசஸ் பற்றி படிக்கக்கூடியது தான் ஹாரோலஜி. த ஸ்டடி ஆஃப் டிவைசஸ் தட் ஆர் மெஷரிங் தி டைம் இஸ் கால்ட் ஹாரோலஜி சரிங்களா. காலத்தை அளக்கக்கூடிய கருவிகளை பற்றி படிக்கக்கூடியது கடிகாரங்கள். சிம்பிளாக சொன்னோன்னா கடிகாரங்களை பற்றி படிக்கக்கூடியதாக என்னங்க, ஹாரோலஜி சரிங்களா, ரைட். அடுத்தது ஒரு ஆர்டினரி இயர் அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாக தெரியும் எவ்வளோ நாட்கள் இருக்கும், 365 நாட்கள் இருக்கும் இல்லைங்களா. இதே ஒன் லீப் இயர் அப்படின்னா 365 கால் சரிங்களா, 365 நாட்கள் 6 மணி நேரம். ஸோ அதுதான் அந்த 4 வருஷத்துக்கு ஒரு டைம் லீப் இயர் கேல்குலேட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஒவ்வொரு வருஷமும் 6 மணி நேரம் சேர்ந்து லாஸ்ட்டாக ஒரு நாள் என்ன பண்ணிடுவோம், ஒரு நாளாக ஆட் பண்ணிக்குவோம், 366 டேஸாக கவுண்ட் பண்ணிக்குவோம் இல்லையா. எப்படி லீப் இயர் கேல்குலேட் பண்ணுவீங்க, 4 டிவைட் ஆச்சு அப்படின்னா லீப் இயர் இல்லையா. இப்போ 2020 இருக்குது அப்படின்னா அது 4 டிவைட் ஆகும் லீப் இயர் கரெக்டாக, ரைட். இதுவே வந்து செஞ்சுரி இயர்ஸாக வருது 2000 சரிங்களா, 1800 இந்த மாதிரி செஞ்சுரி இயர்ஸாக வருது அப்படின்னா செஞ்சுரி இயர்ஸ் எதால் டிவைட் ஆகணும், 400 டிவைட் ஆகணும் சரிங்களா. நார்மலாக இருக்கக்கூடிய இயர்ஸ் தான் 4 டிவைட் ஆகணும், செஞ்சுரி இயர்ஸ் எல்லாமே 400 டிவைட் ஆகணும். நூற்றாண்டுகள்னு சொல்லுவோம் இல்லையா, 1900 1800 2000 2100 2200 இந்த மாதிரி நூற்றாண்டுகள் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கம்பல்சரி 400 டிவைட் ஆகணும் அப்போ தான் அது லீப் இயர் சரிங்களா. மற்ற நார்மல் இயர்ஸ் எல்லாமே 4 டிவைட் ஆச்சு அப்படின்னா, 4 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சு அப்படின்னா அது லீப் இயர் ஓகேங்களா, ரைட். அடுத்தது பாருங்கள், இந்த எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிற சிஸ்டம் எப்போதுலேருந்து சார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1971 1971 தான் எஸ்ஐ அழகுமுறை, பன்னாட்டு அழகுமுறை அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்டையர் வேர்ல்டு ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்க, ஒரே சிஸ்டமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க, டிஸ்டன்ஸுக்கு மீட்டர், வெயிட்டுக்கு கிராமு, டைமுக்கு செகண்ட் அப்படிங்கிற ஃபார்மேட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கரெக்டாக, சரி எம்ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கரெக்டாக, ரைட். அதே மாதிரி இந்த கன்வர்ஷன் பாருங்கள், 1 acre 1 hectare ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஏரியா சம் சால்வ் பண்ணுறப்போ இது அடிக்கடி இந்த மாதிரி கன்வர்ஷன் தேவைப்படும் சரிங்களா. அவன் என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா, மீட்டர் ஸ்கொயருக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக ஹேக்கர் ஹெக்டேர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, ஒரு ஏக்கர் ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு இவ்வளோ செலவாகுது அப்போ டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆகும், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ 1 acre அப்படின்னா 4046.86 meter square சரிங்களா, 4046.86 meter square இது ஒரு ஏக்கர். இது ஒரு ஹெக்டேர், ஒரு ஹெக்டேர் அப்படின்னா 10,000 meter square. ஏக்கரை விட ஹெக்டேர் அடிக்கடி கேட்பாங்க, ஏன்னா 10,000 meter square அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு அழகாக போட்டுடலாம் சரிங்களா, ரைட். இந்த வேல்யூஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நல்ல மேக்கப்பில் வச்சுக்கோங்க, எனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஓகேவா, ரைட். இதை தாண்டி பாலிகன்ஸ் பல கோணங்கள் இதுவும் நம்ம ஸ்கூல் புக்ஸில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா. பாலிகன்ஸ் அதாவது பல கோணம், 3 பக்கத்துலேருந்து 3+ additional 3 மேலே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாலிகன் அப்படின்னு சொல்கிறோம். 3 இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்கிறோம்னா ட்ரையாங்கிள் முக்கோணம் சரிங்களா. 4 இருந்துச்சுன்னா குவாடிலேட்ரல் நாற்கரம், குவாடிலேட்ரல் நாற்கரம்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு 4 சைடு வந்து கவர் ஆச்சு அப்படின்னா அதை நாற்கரம் சொல்கிறோம். இது 5 சைடு இருந்துச்சு அப்படின்னா பென்டகன் ஐங்கோணம், பென்டகன் ஐங்கோணம் 5 சைடு இருந்தால். இது 6 சைடு இருக்குது அப்படின்னா ஹெக்ஸகன், 6 சைடு இருந்தால் ஹெக்ஸகன் அருங்கோணம் சரிங்களா, அருங்கோணம். 7 சைடு இருந்தால் ஹெப்டகன் எழுகோணம், 8 சைடு இருந்துச்சுன்னா ஆக்டகன் எண்கோணம், 9 சைடு இருந்துச்சுன்னா நானகன் நவகோணம் சரிங்களா, நவகோணம் நவகிரகணம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நான் யோசிச்சுக்கோங்க. 10 சைடு இருந்துச்சு அப்படின்னா டெக்ககன் பதின்ம கோணம்,
பதின்ம கோணம் சரிங்களா, பத்து இருந்ததுன்னா. அதே மாதிரி ஜூப்ளி இயர்ஸ், இதில் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சில்வர் ஜூப்ளி மட்டும் தெரியும், 25 இயர்ஸ் அப்படின்னா சில்வர் ஜூப்ளி சார் அப்படிங்கிறது மட்டும் டீஃபால்ட்டாக எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஸ்கூல் புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து கோல்டன் ஜூப்ளியும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, 15th anniversary கோல்டன் ஜூப்ளி, ஆனால் டைமண்ட் ஜூப்ளிலாம் மாற்றி சொல்லுவாங்க, டைமண்ட் ஜூப்ளிக்கு 75 சொல்லுவாங்க சரிங்களா, அந்த மாதிரிலாம் மாற்றி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது, இங்கே கொடுத்துருக்கிறது ஆர்டர் சரிங்களா, இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 25th anniversary 25 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறோம், சில்வர் ஜூப்ளி, வெள்ளி விழா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, வெள்ளி விழா நினைவு மண்டபம், வெள்ளி விழா நினைவு வளைவு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ச் வச்சுருக்கிறது, நிறைய ஸ்கூல்ஸில் ஃபங்க்ஷன்ஸ் வெள்ளி விழா கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா. 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னா அது சொல்கிறோம் சில்வர் ஜூப்ளி, வெள்ளி விழா. இதுவே 40 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னா ரூபி ஜூப்ளி, மாணிக்க விழா சரிங்களா. 40 இயர்ஸ் அப்படின்னா மாணிக்க விழா, 50 இயர்ஸ் அப்படின்னா கோல்டன் ஜூப்ளி, பொன் விழா, 60 இயர்ஸ் அப்படின்னா டைமண்ட் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளி, 60 இயர்ஸ் அப்படின்னா டைமண்ட் ஜூப்ளி, வைர விழா சரிங்களா, ரைட். 65 இயர்ஸ் அப்படின்னா சாப்பயர், மணி விழா சரிங்களா, மணி விழா. இதுவே 70 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா பிளாட்டினம், பிளாட்டினம் ஜூப்ளி, பிளாட்டின விழா ஓகேங்களா, ரைட். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, திடீர்னு அவன் மேக்ஸில் போனவங்களை கூட கேட்கலாம் ஓகேவா. மேக்ஸில் வந்து அவன் தியரிட்டிக்கலாக கேட்க மாட்டான்னா நம்மளால சொல்லவே முடியாது, அவன் எப்படி வேணால் க்வெஸ்சன் எடுக்கலாம் ஓகேவா, ரைட். அடுத்தது பாருங்கள், இந்த இன்னொரு 3 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, நாளிகை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு நாளிகை அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறோம்னா 24 நிமிஷத்தை தான் ஒரு நாளிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு நாளிகை அப்படிங்கிறது என்னங்க, 24 நிமிஷம், ஒரு நாளிகை, ஒரு நாளிகை அப்படிங்கிறது 24 நிமிஷம். இதுவே ஒரு மணி நேரத்தில் எத்தனை நாளிகை சார் இருக்குது அப்படின்னா 2.5 நாளிகை. அந்த ஒரு மணி நேரத்தை தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஓரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஓரை அப்படிங்கிறது ஒரு மணி நேரம் அல்லது 2.5 நாளிகையை தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஓரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளிகை அப்படிங்கிறது 24 நிமிஷம் சரிங்களா, ரைட். அப்போ ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது, ஸோ 60 நாளிகைகள் கரெக்டாக. ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது, அப்போ எத்தனை நாளிகைகள் இருக்கும், 60 நாளிகைகள் இருக்கும் சரிங்களா, ரைட். இந்த விஷயம் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்முலாஸை வந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ ஃபார்முலாஸ் வந்து மைண்டில் நின்றுச்சு அப்படின்னா மென்சுரேஷன் வந்து ரொம்ப ஈஸி சரிங்களா, ரைட்.